நீங்கள் பேசிக்கிறதுக்கு முன்னாடி போய் தனியாக தனியாக பாய்ச்சிட்டு வந்துடுமா ரெண்டு பேர்த்துக்கு. அப்படிலாம் போக முடியாதுங்க. நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் பேசிக்கிறீங்க, அதுக்குள்ளே வந்துடுமா. யாராவது சொல்லி அவருக்கு புரிய வைங்க, இது கோர்ட் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு ஊருக்காரங்க சொல்லுங்கள். இல்லைம்மா, மாடு கண்டு தோட்டம் துறவுகள்லாம் இவர் ஒரு ஆளாக தான் பார்த்து வராரு. ஊர்க்காரர்களுக்கெல்லாம் அவர் தாங்க தலைக்கட்டு, அவர் தான் முரணில் கொடுக்கணும். மேலும் அவள் ஊரில் யாருமே வேறு யாரும் விவசாயமே பண்ணலை. கோயிலுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க நெல்? ஒரு ரெண்டு மரக்கா போட்டிருக்காங்க. ரெண்டு மரக்கான எவ்வளோ சார்? ஆயிரம் ஆயிரத்தின்னு வருங்கம்மா. சரி, அந்த காசை கொடுத்துட சொல்கிறேன். இப்போ தண்ணி பாய்ச்செல்லாம் போக முடியாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அவர் சியாய் நெல் பேருக்கு தண்ணி பாய்ச்ச வேணாமா? துட்டு தந்துடுறாங்களாம், மேலைக்கு நெல் போட்டுக்குன்னு சொல்கிறாங்க. துட்டு இன்னைக்கு வரும், நாளைக்கு போருமையா? குலதெய்வத்துக்கு நெல் போடுறது, அது இப்போ நட்டு பறிஞ்சுக்க இருக்கு, அதுக்கு தண்ணி வாஜாமல்ன்றது அது ஒரு உசுறு இல்லையா? நெல் பயிர் செத்து போகாதா? இது ஒரு உசுறுக்காக வேண்டி எத்தனை ஆயிரம் உசுரை கொள்றதா?